நம்பிக்கை அதிகம் வரும். குருவை நம்பி நடப்பார்க்கு நாற்பொருளும் கைகூடும். அந்த குரு நம்பிக்கையானது எவ்வாறு சித்திக்கும் என்றால், ஒரு குரு ஒரு சீரனுக்கு சொன்னார், நீ வேண்டுமென்றால் குருநாமத்தை சொல்லிக் கொண்டிரு, குருவின் நாமத்தை இடைவிடாமல் நம்பிக்கையோடு சொல்லிக் கொண்டிரு, நீ எந்த இடத்தில் இருந்தாலும் சரி உனக்கு ஆகாரம் அங்கு வந்து கிடைக்கும், இதை சோதிச்சு பார்த்து சொன்னார். சீரன் சொல்லிட்டார், சீரன் என்ன செய்யணும், சரி சோதிக்கிறதுக்கு என்னடா வழியை, எங்கிருந்து போனாலும் அங்கே ஆள் நடமாட்டம் இருக்குது, யாராவது வந்து சாப்பிட்டியான் கேட்பான், இல்லைன்னு சொல்ல வேண்டியது வரும், அப்போ அவங்க சாப்பாடு கொடுப்பான், சாப்பாடு வேண்டியது வரும், யாருன்னு தெரியாம போய் பாருங்க எப்படி சாப்பாடு கிடைக்கும் பார்த்துருவோம் அப்படின்ட்டு ஒரு பாய் வந்து போனோம், யாரு நடமாட்டம் ஒரு பாய் வந்து அங்கே போய் யாருக்கு தெரியக்கூடாது, அப்படி யாராவது வந்துட்டாங்கனாலும் கண்ணுக்கு தெரியக்கூடாது சொல்லி ஒரு மரத்து மேல போய் பாருங்க, அங்க போய் பாருங்க, சத்குருவே ஓட்டி சத்குருவே ஓட்டி சத்குருவே ஓட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் முடிஞ்சு வச்சு, மறுநாள் பொழுது பொழுது சத்குருவே ஓட்டி சத்குருவே ஓட்டி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அங்கே வரக்கூடிய ஒரு வழிபோக்கர்கள் தடுமாறி வந்துட்டாங்க. அங்க வழிபோக்கர்கள் வந்தவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவங்க கட்டுச்சாதம் எடுத்துட்டு வந்தாங்க, தண்ணி எங்கேயாவது தண்ணி அடிக்கமா சாப்பிடலான்னு வந்தாங்க, தண்ணி எங்கேயும் கிடைக்கும் பாயம், அந்த மரத்துல கீழே காந்து எங்கேயாவது பாருப்பா தண்ணி அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ மரத்து மேலே பார்த்தான் இவன் உட்கார்ந்து